விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கடந்த 5 வருடங்களாக பாதாள சாக்கடை மற்றும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக நகராட்சியில் உள்ள 42 வார்டுகள் மற்றும் பிரதான தென்காசி தேசிய நெடுஞ்சாலை, முடங்கி 6 சாலை, டிபி மில் சாலை உள்ளிட்ட போக்குவரத்து அதிகம் உள்ள சாலைகள் தோண்டப்பட்டு ராட்சச குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாகவே தென்காசி சாலையில் மேம்பாட்டு பணிகளுக்கான குழாய்கள் பதிக்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. ஆனால் தோண்டப்பட்ட பள்ளங்கள், சாலைகள் இன்னும் சீர் செய்யப்படாமல் உள்ளது. மழை நேரத்தில் குழிகளில் தேங்கியுள்ள தண்ணீரில் ஆழம் தெரியாமல் மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் குடும்பத்துடன் அடிக்கடி தவறி விழுந்து காயம் ஏற்பட்டு வருகிறது. சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது. சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி வியாபார சங்கம் மற்றும் வியாபாரிகள் சார்பில் தேசிய நெடுஞ்சாலையின் நகாய்த்தட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என பல்வேறு தரப்பு அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் போராட்டம் நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் வியாபார சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. ஆலோசனையின் முடிவில் வரும் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி தொடங்கி 1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி வரை கடையடைப்பு போராட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் வியாபார சங்கத்தின் நேரடி உறுப்பினர்கள் மற்றும் இணை சங்கங்களின் சார்பில் நகரில் செயல்படும் 3000க்கும் அதிகமான கடைகள் அடைக்கப்பட்டு அரசின் கவனத்தை ஈர்க்கப்பட உள்ளது என வியாபார சங்க செயலாளர் வெங்கடேஸ்வர ராஜா தெரிவித்துள்ளார். நாங்கள் பலமுறை தபாலிலும் நேரிலும் சென்றும் இதுவரை ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்று வியாபாரிகளும் பொதுமக்களும் கலந்து ராஜபாளை தொழிலாளர் சங்கத்தில் கூட்டம் அமைத்து இது விஷயமாக 31 வெள்ளி சனிக்கிழமைகளில் 2 நாள் கடையெடுப்பு நடத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளோம். பொதுமக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். நகாயி நேஷனல் ஹைவேஸ் அதிகாரி எல்லாம் பார்த்தாச்சு, நாகர்கோயில், மதுரை, அதுபோக நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் பார்த்தாச்சு, எல்லா அதிகாரிகளுக்கும் தபாலும் போட்டு நேரடியாகவும் சொல்லியாச்சு. இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது 1500 மெம்பர் இருக்காங்க. இது போக எல்லா இணைச்சங்கங்களும் ஒரு 80 இணைச்சங்கள் இருக்குது. எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு 1 நாளைக்கு மாத்திரம் 3000 கடைக்கு குறையாமல் கடையடைப்பு நடத்தப்படும்.